இந்தியர்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிற நோயை பத்தி தெரியுமா? அந்த நோய் தான் இந்தியர்கள் அதிகமா இறப்பதற்கு காரணமான ரெண்டாவது பெரிய ஆட்கொள்ளி நோய்னு சொன்னா நம்புவீங்களா? சிஓபிடிங்கிற நாள்பட்ட நுரையீரல் அழற்சி நோயை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பூங்காற்று யூடியூப் சேனலின் ஹெல்தி ஏஜிங் சீரீஸ். இது வந்து சிஓபிடி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு அதிகமாகிட்டே போகும். இது வந்து ஸ்லோலி ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். இந்த சிஓபிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா புகை ஏர் பொல்யூஷன். நுரையீரலை மொத்தமா செயலிழக்க வைக்கும் அளவுக்கு இந்த நோயோட தாக்கம் இருக்கும். இந்த சிஓபிடினா என்ன, அதன் அறிகுறிகள் எல்லாம் என்னென்னு நுரையீரலியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜெயராமன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிஓபிடினா என்ன டாக்டர், அதோட அறிகுறிகள் என்ன? சிஓபிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது வந்து ஒரு நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழல் சுருக்க வியாதி டியூ டு அலர்ஜி. அலர்ஜின்னு ஒவ்வாமை, இது வந்து அலர்ஜி. அலர்ஜின்னா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இது சுவாச பாதையில காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நுரையீரல் வியாதி தான் இந்த சிஓபிடி அப்படிங்கிறது. இந்த சிஓபிடி வந்து என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நுரையீரல் வியாதியுடைய அறிகுறிகள் முக்கியம் இந்த சிஓபிடியில பாத்தீங்கன்னா இருமல், வறட்டு இருமலாவும் இருக்கலாம், சளி இருமலாவும் இருக்கலாம், வீசிங் விசில் போன்ற சப்தம் மூச்சு விடும்போது இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படிமோ மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. இது வந்து சிஓபிடி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு அதிகமாகிட்டே போகும். இது வந்து ஸ்லோலி ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகும். மூச்சு விடுறத சிரமப்படுவாங்க, இரவு தூக்கம் சரியா வராது, இருமல் சளியில போது அவங்களுக்கு நிறைய விதமான அந்த புரோட்டீன் சத்து வேஸ்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு உடல் மெலிவு ஏற்படும். இதுதான் முக்கியமான சிஓபிடி வியாதியுடைய சிம்டம். சிஓபிடி எந்த வயசுல வரும், எந்த வயசுல இருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகம்? இந்த சிஓபிடி வியாதி பாத்தீங்கன்னா இந்த க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ் வந்து பொதுவா நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல் பரவலாக காணப்படும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஈட்டியாலஜி, அது காசஸ் காரணிகள் இப்ப வந்திருக்கு. அதனால சிஓபிடியில வந்து இப்ப நிறைய விதமான வகைப்படுத்துறாங்க. பொதுவா சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் வியாதி வந்து 35-40 வயசுக்கு மேல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த சிஓபிடி. சிஓபிடியால எத்தனை சதவீத மக்கள் பாதிக்கப்படுகின்றனர்? பர்சன்டேஜ் ஆஃப் சிஓபிடி வர்ற வீதம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து இந்த க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கிறதா WHO வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க. சிஓபிடி மற்றும் ஆஸ்துமா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த சிஓபிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா புகை ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் தான் முக்கியமான காரணம். ஆஸ்துமான்னு பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை காரணமாக சிறுவயது முதலே காணப்படுகிற வியாதி தான் ஆஸ்துமா. ஆஸ்துமா வந்து முக்கியமா ஒவ்வாமை அலர்ஜினால வரக்கூடியது, பரம்பரை காரணமா ஃபெமிலியல் டிசீஸ். சிஓபிடிங்கிறது பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல சிறு வயசு முதலே இருக்காது, ஒரு 35-40 வயசு மேலதான் இந்த சிஓபிடி வியாதி வந்து ஆரம்பிக்கும். இந்த சிஓபிடி வர்றதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு, இந்த காற்று மாசுனால வருது. ஆஸ்துமாங்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இஸ் அ ஃபுல்லி கண்ட்ரோலபிள் ட்ரீட்டபிள் மேனேஜபிள் டிசீஸ். சிஓபிடி வந்து நாட் ஃபுல்லி கண்ட்ரோலபிள், பார்ட்லி கண்ட்ரோலபிள், பார்ட்லி ரிவர்சிபிள் மேனேஜபிள் டிசீஸ். இந்த சிஓபிடி பார்த்தீங்கன்னா ஸ்லோலி ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆஸ்மா வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். வி ஹாவ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். ஆஸ்மா வந்து ஃபுல்லி கண்ட்ரோலபிள் டிசீஸ். அந்த சிஓபிடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்லி கண்ட்ரோலபிள் டிசீஸ். அதுக்கும் நமக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் மெடிக்கேஷன்ஸ், உள்ளுக்கு மருந்துகள் தான் மிக முக்கியமான மருந்துகள். ஆஸ்மா வந்து ஒரு சில பேருக்கு நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டு அது சிஓபிடியாக மாறிடும். ஸோ இது வந்து இப்போ நிறைய கிளாசிஃபிகேஷன்ல சிஓபிடியில் வந்து ஆஸ்மா டைப், இன்னொன்று வந்து ஸ்மோக்கிங் டைப், இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன் டைப், நிறைய வகையாக இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மாங்க சின்ன வயசு முதலே இருக்கும், சிஓபிடி வந்து 30-40 வயசுக்கு மேலே இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் ஆஸ்மா அண்ட் சிஓபிடி. சிஓபிடியை குணப்படுத்த முடியுமா? இந்த சிஓபிடி க்ரானிக் அப்டக்டிவ் பல்மனரி டிசீஸ் வந்து நாட் அ க்யூரபிள் டிசீஸ், செட்டன் எக்ஸ்டன் ட்ரீட்டபிள் கண்ட்ரோலபிள் மேனேஜபிள் டிசீஸ். இப்போ இந்த சிஓபிடி வியாதி வந்து பல காரணங்கள் இருக்கு. காரணத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம பேசிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இஸ் எ லாங் டேர்ம் டிசீஸ். சிஓபிடி இஸ் ப்ரிவென்டபிள் டிசீஸ் பட் லாங் டேர்ம் லைஃப் லாங் டிசீஸ், நாட் அ க்யூரபிள் டிசீஸ். டாக்டர் சொன்னதை வச்சு சிஓபிடியை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும்னு நம்புறோம். டாக்டர் சொன்ன சிம்டம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை டாக்டர் ஜெயராமன் மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கும் சிஓபிடி இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு, ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா, கவலையே படாதீங்க.
நுரையீரலியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜெயராமனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தரோம். நீங்கள் அவரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். சிஓபிடி பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜெயராமன் அதற்கான விளக்கங்களை தருவார். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.